பிடிஎஸ் நண்பிதைங்களை வணங்க கைஸ். ஸோ வந்து வியோட சாங் ரிலீஸ் ஆகி வேறு லெவலில் போயிட்டுருக்கு. தாறு மாறு தக்காளி சோறு அப்படின்னு சொல்கிற மாதிரி பட்டையை கிளப்பிட்டுருக்கு, பட்டி தொட்டியெல்லாம் மாஸ் காமிச்சிட்ருக்கு. ஸோ இந்த லவ் சாங்னால அவர் லவ்வில் வந்து நிறைய ரூமர்ஸ் விஷயங்கள் வருதோ வரலையோ. பட் இன்னொரு பர்சனை பற்றி எக்கச்சக்கமாக இனிமேல் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு நீங்கள் தெரிஞ்சு கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. ஸோ என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜங்குக் அவர்கள் இருக்கார் ப்ரோ, அவன் தான் இருக்கான் தெரியுமே, மாஸ் கட்டோ நம்ம பாய் செல்லக்குட்டி எவரே குடு குடு பாய் அப்படின்னீங்கன்னா, அந்த குடு குடு பாய்க்கு வந்து ஒரு பேட் பேட் மூமெண்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஜங்கு இப்போ அமெரிக்கா போயிருக்கான்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த அமெரிக்கா ரோட் சைட் ஸ்ட்ரீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க தலைமை வைப் பண்ணுற மாதிரி சிகரெட்டை கையில் வச்சுக்கிட்டு இன்னொரு ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருக்கதா ஃபோட்டோ ஷேர் ஆகி வந்துட்டுருக்கு. ஸோ அது உண்மையாக இல்லையா என்னாச்சு ஏதாச்சு? நான் ப்ரோ ஸ்டார்டிங் லவ்வோட சொல்லி இந்த ஹார்ட்டோட பிரேக்கோட முடிக்கிற எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போலனிங்கன்னா, வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தலைமை என்ன பண்ணியிருக்காங்க தலைவன்ட்டு. ஸோ ஜங்குக் இவர் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் வந்து ஸ்பெஷலாக பண்ணுவார், அண்ட் அவர் பிடிச்சது தான் பண்ணுவார், அண்ட் அவருக்கு பிடிக்காத எந்த விஷயம் செய்ய மாட்டார். அண்ட் பட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறது ஒரு பர்சன் இவர் தான். அண்ட் அதை தாண்டி வந்து இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, ரூல்ஸ் இருந்தால் மீறப்படும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவர் நிறைய விஷயங்களை பண்ணுவார். ஸோ பிஎஸ்சியாக இருக்கட்டும், டேட்டுவாக இருக்கட்டும், இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை புது விஷயங்கள் ட்ரை பண்ணுவார். ஸோ இதனால் என்ன ஃபேன்ஸ் சொல்ல வராங்க அப்படின்லாம் கிடையாது. இப்போ வீடியோ ஃபிக் என்ன வேரில் இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர் பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் ஒரு ரோட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பர்சனோட பேசிக்கிட்டு அவரோட லெஃப்ட் ஹேண்ட்லேயும் ரைட் ஹேண்ட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு சிகரெட்டை வச்சுட்டு இருப்பார். அது கிளியராக தெரியும். இப்போ அந்த பிக்சர் தான் வைரல் ஆகிட்டுருக்கு. இது வந்து நிறைய பேர் எடிட்டிங் இல்லை ஃபேக்கு, அவர் அப்படி பண்ணவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஒரு பெரிய ஐடியா இருக்கட்டும் சின்ன ஐடியா ஆகட்டும், வெளில சிகரெட் குடித்தா அது வந்து ஒரு கெட்ட பேரை கொடுத்துருன்னு திருட்டு, வீட்டுக்குள்ளான ப்ரைவேட்டாக பண்ணுவாங்க தவிர வெளில வந்து இப்படி பப்ளிக்கெல்லாம் பண்ண வாய்ப்பே இல்லை. ஸோ இது கண்டிப்பாக எடிட்டு தான், அண்ட் அவர் ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருக்கப்போ இப்படிலாம் பண்ண மாட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு சைட் நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, ப்ரோ அவர் லைவ்லே வந்து எத்தனை வகையான ஆல்கஹால், எத்தனை வகையான ஒயின், எத்தனை வகையான பீரை குடிச்சுன்னு இருக்காரு. ஸோ இதை பண்ண மாட்டாரா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கு. அண்ட் அது இல்லாமல் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருக்கும். ஸோ ஒரு லைவில் என்ன பார்த்துருப்பீங்கன்னா, அவர் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சீக்ரெட்டாக ஒயிட் கலரில் ஒரு இ ஸ்மோக்கர், அதாவது எலக்ட்ரானிக் ஸ்மோக்கர்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு அஃபிஷியலாக பார்த்தோம், அது ஒரிஜினல் தான் சொல்லிட்டு. ஸோ அதுவே வந்து அவர் கேரி பண்ணிட்டு இருந்தவர், இப்போ இதை பண்ண மாட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் நிறைய ஹெட்ஸும் கிடச்சிட்ருக்கு, நிறைய பேர் டவுட்லேயே இருந்துட்டுருக்காங்க, நிறைய பேர் வரியில் இருந்துட்டுருக்காங்க. எப்படி கிம் தேங் ஜெனி ஸ்டோரி இன்னும் ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கோ அதே மாதிரி கன்ஃபியூஷனில் இப்போ இருந்துட்டுருக்காங்க. ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் கிடையாது. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வந்து இடிட்டன்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, கிம் தேங்கே பார்த்தீங்கன்னா கையில் அவர் சிகரெட் வச்சுட்டு ஒரு ஷோக்கு வெளில வந்து அடிச்சுட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கொஷினே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் போய் லாஸ்ட்டாக வந்து அந்த இடிட்டரை பிடிச்சதுக்கப்புறம் தெரிஞ்சு இது இடிட்டு, நான் தான் இது எடிட் பண்ணி போட்டேன், இது ஃபேக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடிட்டர் சொன்னதுக்கப்புறம் தான் வந்து உண்மையே தெரிஞ்சு அது வரைக்கும் நம்ம உண்மை நினச்சிட்டு இருந்தோம். ஸோ அதேமாதிரி இந்த ஃபோட்டோவுக்கும் வந்து யாராச்சும் வந்து கண்டுபிடிச்சி சொன்னால் தெரியும், இல்லட்டினா நம்ம அதே மாதிரி வரியும் பயத்துலேயும் நிறையா பேர் இருந்துட்டுருக்காங்க. ஜங்குக் உண்மையாக சிகரெட் பிடிச்சாரா பிடிச்சாரான்னு சொல்லிட்டு ஹேட்ஸும் எக்கச்சக்கமாக கிடச்சிட்ருக்கு. இதை பற்றி நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கு, அதை பற்றி லேட்டர் பேசலாம். பட் உங்களுக்கு பார்த்தா என்ன தெரியாது, அவர் சிகரெட் பிடிச்சிட்ருக்காரா இல்லை வந்து இது எடிட்டிங்காக இருக்கா இல்லை பழைய கதை மாதிரி வந்து ஒருவேளை உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி பயப்படுற மாதிரி ஃபீல் ஆகுதான் சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். பட் எனக்கு என்னவோ வந்து அவர் எது பண்ணாலும் அவர் ஸ்பெஷலாக வீட்டுக்குள்ளே தான் பண்ணுவார், இது மாதிரி வெளில பண்ண மாட்டார். ஸோ எனக்கும் எடிட்டிங் தான் தோணுன்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் உங்களை ஷேர் பண்ணிட்டு உங்கள் மனசை தோன்ற கமெண்ட்ஸில் கொடுங்கன்னு சொல்லிட்டு வெளியே போகிறதான். ஆர்ஜி லவ் யூ ஆல், டாட்டா, பை பை.